சந்திக்கிறார் கட்சியின் நிலையில். விஷயம் கிடையாது, இது கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட உள்ளரங்களை விவாதிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி 1998 ஆரம்பிக்கப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்டிஏ இருக்கு. என்டிஏனுடைய தன்மை என்பது வேறு வேறு காலகட்டத்தில் மாறி இருக்கு. நிறைய கட்சிகள் வந்திருக்கின்றார்கள், நிறைய கட்சிகள் போயிருக்கிறாங்க, நிறைய கட்சிகள் பரிமாணத்தோடு மறுபடியும் வந்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும். மற்றபடி கூட்டத்தில் என்ன பேசணும், தலைவர்கள் என்ன பேசுனாங்க, அது பத்திரிகையில விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்லங்கண்ணா. அது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு அது தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏவை பிரதானப்படுத்தி போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே முன்னெடுக்கும். அதற்கான அறிகுறிகள் 2024 தேர்தலுக்கு முன்பே தெரியும். 2024 வரக்கூடிய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பார்ப்பீங்க, வாக்கு சதவீதத்தை பார்ப்பீங்க, எந்த மாற்று கருத்தும் அதிமுக இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா சார்? ஆனா வருத்தம் வருத்தம் இல்லை, எங்கையில உங்க கையில உள்ள யாரு கையில், அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தான் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சியை பார்க்குது. எதற்கு வருத்த பண்ணும் அல்லது எதுக்கு சந்தோஷப்பண்ணும்? நான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, ஒருத்தர் போனாங்கன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் டே ஒன்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சி வலிமையடைய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது, தொண்டர்களுடைய நோக்கமாக இருக்கு. 2024 என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல், நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அது 2024 தமிழகத்தில் நீங்க பார்ப்பீங்க. 39-39 நரேந்திர மோடி ஐயாவுடைய பக்கம் வரும். தனித்து என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த பாதையில நான் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கேன், எந்த பாதையில பாரதிய ஜனதா கட்சி செல்ல வேண்டும் என்பதிலும் தெளிவா இருக்கேன். குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் நம்ம மேல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்பொழுதும் நான் பொறுப்படுத்ததில்லை, அதற்கான பதிலையும் சொன்னதில்லை. அதனால இதற்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதிமுக சொன்ன கருத்துல நீங்க உறுதியா இருக்கீங்க, அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல சபீர் அண்ணா. அதிமுக கூட்டணி தலைவர் அதிமுகவினர் வந்து தொடர்ந்து பாஜக கூட்டணி குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ரெண்டு தடவை சொல்லிட்டாரு ரத்தம் விசுவநாதன் இன்று வந்து தொண்டர்கள் மகிழ்ச்சியாக பாஜக இதில் அமைதி காக்கிறது. அமைதி காக்கிறது ஒண்ணு இல்லை, ஒரு நிமிஷம் தலைவர், இது அமைதி காக்கிறது என்ன இருக்கு? எங்களை பொறுத்தவரை 2024 எங்கள் கட்சியை சார்ந்த பிரதம மந்திரி வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல். இது வந்து எங்களுடைய கல்யாணம், எங்களுக்கான தேர்தல். அந்த வேலையை நாங்கள் செய்ய போறோம். இன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. திமுகவை பத்தி நான் குறை சொல்லலாம். திமுக மக்கள் வரி பணத்தில் இங்க இருக்கிறாங்க. மற்றபடி கூட்டணுடைய தன்மை என்டிஏன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்டிஏல யார் இருக்காங்க, நாளைக்கு சில பேர் சேரலாம். என்டிஏ வலிமையாக இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல், அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்காது? நான் ஊழல் சொல்லணும், தடையா இருந்தது பாஜக தான் நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. அதிமுகவினுடைய வெற்றிக்கு பாஜக தடையா இருந்ததா? இதற்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, 2024 ரிசல்ட் மட்டும்தான் அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன். ரிசல்ட் இல்லாம யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தார்கள் கருத்து சொல்லலாம், பேச்சு சொல்லலாம், கருத்தியல் அடிப்படையில் வைக்கலாம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தனியா போனனால தான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியா உருவாகிறது. அதனால் 2024 தேர்தல் முடிவுகள் வரட்டும். அப்ப தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுடைய ஆதரவு அன்பு எந்த பக்கம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவாகத்தான் இருக்கும். அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு சவாலை முன்வைக்கிறீங்களா? திமுகவா பாஜகவா தான் சவால். திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு,
பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்கும். போட்டி அங்க ரெண்டு பேத்துக்கு தான். இதை நான் ரெண்டு வருஷமா சொல்றேன், இன்னைக்காக சொல்லுங்க. திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான் சவால் 2024 தேர்தலில் அதை பார்த்தோம். எங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னாரு தமிழ்நாட்டில் என்டிஏ இருக்கா இல்லையான்னு தெரியல. அதிமுக தான் என்டிஏக்கு தலைமை. அவங்க இல்லாத போது என்டிஏ அப்படின்ற ஒரு அமைப்பே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றாரு. 1998 என்டிஏவை ஆரம்பிச்சது யாருங்கம்மா? ஹூ ஃபார்ம் தி என்டிஏ? 25 என்டிஏவோட கன்வீனரா யார் இருக்கா? பிஜேபி இருக்கு, பிஜேபி தலைவர் இருக்கா. அதனால எல்லோருக்குமே தெரியும் என்டிஎல யார் இருக்காங்க, என்டிஏ உருவாக்குனது யாரு, என்டிஏனுடைய நோக்கம் என்ன. 2024 தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் பிஜேபி. காரணம், மத்தியில் நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கோம், 10 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருக்கோம். நான் செஞ்சிருக்கக்கூடிய வேலையை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. மக்கள் கேள்வி கேட்பாங்க, நேச்சுரலி 10 இயர்ஸ் நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை, கொடுக்குறோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது 35 மாதங்கள் திமுகவுக்கு முடிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ திமுகவினுடைய ஆட்சியும் மக்கள் மதிப்பீடு செய்ய போகிறாங்க. திமுக தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி முன்வைக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதனால தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே ஃபார் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. கூட்டணியில இருக்கும் போது நீங்க அதிமுக தொடர்பான ஊழல்கள் எல்லாம் வெளியிடுவாங்க, வெளியிடுவீங்களா? சபீர் அண்ணா, உங்க நியூஸ் மினிட் டிஆர்பி எத்தனை? இங்க நான் இல்ல, ஒரு நிமிஷம். உங்க வெப்சைட்ல போடுறீங்களா, வீடியோ போடுறீங்க, லைக் வேணும், அது வேணும். எனக்கு எந்த நேரத்தை பதில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் பதில் சொல்றேன். தலைவா அண்ணா, இங்க பாருங்க, இதற்கான கருத்து சொல்ல வேண்டியது நான் இல்லை, அந்த பொசிஷன்ல நான் இல்லை. என்டிஏவுடைய ஃபார்மேஷன், என்டிஏவுடைய அடிஷன், என்டிஏவுடைய எக்ஸ்பான்ஷன் எல்லாமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜேபி நட்டாஜி அவர்கள், அதற்கான கன்வீனர் ஒரு குழு இருக்கு, புதுசா ஆட் ஆகிறாங்க அப்படிங்கிற டிசிஷன் அவங்க எடுக்கணும். ஒரு மாநில தலைவராக இதுல நான் கருத்து சொல்வது சரியாக இருக்கு. பாஜகவுடைய அமைதியை பொறுத்தவரை மிக தெளிவு. நாங்க யாருகிட்ட சண்டை போடணும் அப்படிங்கறது தெளிவா இருக்கும். எங்கள் சண்டை திமுக ஓடு. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி புதுசா வாய்ப்பு கேட்கல. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தா மீடியா நண்பர்கள் நீங்க கேட்பீங்க, சார் 10 இயர்ஸ் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க, அது ஒரு பக்கம். 2024 தேர்தல் வரும்பொழுது டிஎம்கே 35 மாதங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே எங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்டையும் ரிப்போர்ட் கார்டையும் கொடுத்து தி விஷன் ஃபார் இந்தியா என்ன, விஷன் ஃபார் தமிழ்நாடு என்ன அப்படிங்கறத பிஜேபி மக்கள் மன்றத்தில் வைக்கும். அதனால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது, நாங்கள் சண்டை போட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அவ்வளவுதான். மிச்ச கட்சிகள் பவர் இல்லை. மற்ற கட்சிகள்கிட்ட போய் நான் கருத்து சொல்லி பவர் சொல்லி என்னங்க, தேவையில்லாத வாக்குவாதம் தான். அதனால் நாங்கள் தெளிவா இருக்கோம். திஸ் இஸ் அவர் பாத். We are answerable to the DMK. DMK க்கு நான் ஆன்சர் பண்ணலாம். கருத்துக்கு அண்ணா, இவங்க இல்லாம ஜெயிக்க முடியும், அவங்க இருந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தேர்தல் களம் இல்லைங்கண்ணா. 2024 பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல், அதுல தெளிவா இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், அதாவது 10 ஆண்டுகள் பிஎம்ஆ இருந்து 2014 முன்னாடி பாஜக ஜெயிச்சிருக்கு, வேற வேற காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது. களத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய சூழல் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, மத்தியில் ரூலிங் பார்ட்டி பிஜேபி. நாங்கள் 10 ஆண்டுகள் ப்ரோக்ரஸ் கார்டை கொடுக்க போகிறோம். டிஎம்கேவுடைய 35 மாதங்கள் 2024 ஏப்ரல் மேல அவங்க கொடுப்பாங்க. மக்கள் முடிவெடுக்கட்டும், பிஜேபி இன்னும் 5 ஆண்டுகள் வேண்டுமா? மக்கள் எல்லா பக்கமும் முடிவெடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு 5 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலேயே அந்த முடிவு எடுக்க போறோம். சாதகம் பாதகம் எதுவுமே இல்லை. எந்த கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் கூட எந்த கட்சியுமே கட் அண்ட் த்ரோட்டா வந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சு பேலன்ஸ் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சிந்திச்சு அவர்களுக்கு எது நல்லதுன்னு தான் யோசிச்சு எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக சொல்றதுதான், கட்சி அடிப்படையிலே பலம் அடைந்திருக்கிறது. 2024 தேர்தல் அதை உறுதி செய்யும்.
2024 தேர்தல் என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்குமான போட்டி என்றும் யுத்தம் என்றும் தற்போது அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கூட்டணி தொடர்பாக கட்சி மேலிடம்தான் டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அது தொடர்பாக தன்னால் எதுவும் கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது 2024 தேர்தலில் எங்கள் சண்டை திமுக உடன்தான் என்றும் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் யுத்தமாக போட்டியாகத்தான் இது பார்க்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக தேர்தல் என்றால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் அது மக்களவையாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அது அதிமுக வெர்சஸ் திமுக என்ற துணியில்தான் இருக்கும். அவர்களுக்கிடையே தான் நேரடி போட்டி என்பது இருக்கும். கடந்த காலங்களில் அதிமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அங்கம் வைத்திருந்தாலும் அந்த போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்குமாக இருந்தது. இந்த நிலையில் பூடகமாக பதிலளித்திருக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெறக்கூடிய போட்டி என்று கேட்டபோது இது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே என்ற போட்டியாகத்தான் இருக்கும் என்று கடந்த காலங்களில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அண்ணாமலை தெரிவித்த மிக முக்கியமான கருத்து அது. இனிமேல் அதிமுகவை 3ஆம் நிலைக்கு தள்ளி இனி திமுக வெர்சஸ் பாஜக என்ற 2ஆம் நிலைக்கு ஒரு மாபெரும் கட்சியாக பாஜக வளர்ந்து விட்டதாக ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதே துணையில் தற்போது மீண்டும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இனி போட்டி என்பது திமுக வெர்சஸ் பாஜக தான் என்று அவர் கூறியிருக்கிறார். இனிமேல் வழக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக வெர்சஸ் திமுக என்ற நிலை மாறி இந்த போட்டியானது இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பாகவும் புதிய கட்சிகள் சேர்ப்பது விலகுவது தொடர்பாக கருத்துக்களை தன்னால் எதுவும் தெரிவிக்க முடியாது என்றும் டெல்லி தலைமைதான் அது குறித்த கருத்துக்களை தெரிவிக்கும் என்றும் அவர் மறைமுகமாக அதிமுக தொடர்பான எந்தவிதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் தவிர்த்து விட்டார். ஆனால் அவர் குறிப்பிட்டக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இனி போட்டி என்பது அதிமுக இருந்த இடத்தில் பாஜக இருக்கும் என்று அவர் மறைமுகமாக தாங்கள் எந்த அணியில் இருக்கிறோம் யாரை எதிர்த்து போட்டியிடுகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக தொடர்பான எந்த கேள்விகளுக்கும் தற்போது அவர் நேரடியாக பதிலளிப்பதை தவிர்த்திருக்கிறார்.